யூடியூப் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வேல் இண்டியா. பிஇ மற்றும் பிடெக், இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னங்க சார், டிஃப்ரென்ஸ் என்ன, இதில் எது எடுத்தால் வந்து எனக்கு கெரியர் ஆப்ஷன் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வியை நிறைய மாணவர்கள் கேட்குறாங்க. இப்போ இந்த பிஇக்கும் பிடெக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இப்போ இதில் நீங்கள் எது எடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தான் நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல இந்த பிஇ அண்ட் பிடெக் இது ரெண்டுமே வந்து 4 ஆண்டுகள் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு, இதில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு படிப்பு. ஸோ பிஇ வெர்சஸ் பிடெக். ஓகே, ஸோ இப்போ இந்த பிஇ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் பேஸ்டாக இருக்கக்கூடிய சிலபஸ் தான் வந்து பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு இருக்குது. பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் ஓரியண்டடான சிலபஸஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதான் வந்து யதார்த்தமான விஷயம். இது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ரெண்டு எக்ஸாமையுமே வந்து நீங்கள் லைக் ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்ஸில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்ஸ், அதாவது இந்தியா லெவலில் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் வந்து JEE மெயின்ஸ் அண்ட் JEE அட்வான்ஸ், ஸோ இது மூலமாக தான் வந்து நீங்கள் IITலேயோ NITலேயோ உங்களை போய் இணைச்சி இந்த கோர்ஸை வந்து படிக்க முடியும், இந்த டிகிரி கோர்ஸை படிக்க முடியும். இதுலேயும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ சேஞ்சஸ் எங்கே வந்து இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை சொல்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். இதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ். ஸோ இது வந்து IITல இருந்து தான் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டதுனால மக்களுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா பிடெக் படித்தாதான் வந்து பிடெக் வந்து பிஇ விட கம்பேரிட்டிவ்லி ஒரு ஹையர் டிகிரி அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் இருக்காங்க. பட் ஷுவராக அது இல்லை அப்படிங்கிறதான் ஒன்று, அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை அந்த டைமில் உருவாக்குனாங்க. பட் இன்னைக்கு நம்ம அனலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது IITஸில் நீங்கள் பிடெக் பண்ணுறீங்க அப்படின்னா ஷுவராகவே உங்களுக்கு எவ்ரி இயர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து AI-னுடைய தொழில்நுட்பத்தில் நம்ம இருக்கோம், அதே தொழில்நுட்பம் ஒரு வருடத்திற்குள்ள வெவ்வேறு கட்டத்தை அடைஞ்சு வந்து ஒரு அடுத்த லெவல் பரிணாமத்திற்கு உட்படுது. ஸோ அடுத்த லெவல் ஆஃப் வெர்ஷன் அப்டேட் அங்கே இருக்குது. பட் அந்த சிலபஸை கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்ஸ் ப்ளஸ் IITஸ் NITஸில் ஷோராக அடுத்த சிலபஸில், அதாவது அடுத்த வருடம், அதாவது இந்த செமஸ்டர் முடிஞ்சு அடுத்த செமஸ்டர் நீங்கள் மூவ் ஆகிறப்ப உங்களோட சிலபஸ் அப்டேட் ஆகிருக்கு. ஐம் ஷோர் அபவுட் திஸ், அனலிசிஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் நார்மலாக படிக்கக்கூடிய TNA மூலமாக, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் மூலமாக வரீங்கன்னா எல்லா கல்லூரிகள்லையும் அந்த அப்டேட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் ஒரு சில கல்லூரிகள், இந்த ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட் டயரம் இன்ஸ்டியூட்னு சொல்லக்கூடிய கல்லூரிகள்லையும் இதே மாதிரியான விஷயம், அதாவது சிலபஸ் வந்து இன்றைய நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டில் இருக்குது. எதில், பிடெக் கோர்ஸில். பிஇயில் அதை நம்ம எதிர்பார்க்க முடியுமா, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் நம்ம எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா இட்ஸ் அ தியரிட்டிக்கல் பேஸ்டு நாலேஜ் அட் மேக்ஸிமம் லெவல். 80% ஆஃப் லெவல் தியரிட்டிக்கல் பேஸ்டு நாலேஜ் தான் கொடுக்குறாங்க, 20% தான் வந்து அதில் ப்ராக்டிக்கல் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ டிஃப்ரென்சிஸ் சிலபஸ்னுடைய அப்டேட்ஸ், இண்டஸ்ட்ரியலினுடைய அப்டேட் இருக்குது அப்படின்னா அதை உடனடியாக கொடுக்கறது பிடெக் கோர்சஸ் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல்ஸ் தான் ஸ்ட்ராங் பேஸ்டாக இருக்கும். ஸோ கோர் பேஸ்டான இன்ஜினியரிங் துறைகள் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதில் பெரிய அப்டேட்ஸ் இருக்கிறது இல்லை. இண்டஸ்ட்ரியல் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 20% தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இதை AICT போன்ற பெரிய, அதாவது அகில இந்திய தொழில்நுட்பம், அதாவது மொத்த கல்லூரிகளுக்குமான ஒருங்கிணைப்பாக அல்லது வந்து ஹெட்டாக இருக்கக்கூடிய அதனுடைய சேர்மன் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நான் ஜஸ்ட்டு நியூஸில் வந்து அனலிசிஸ் பண்ணேன். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ்லாம் எதுவும் கிடையாது. இப்போ மேலை நாடுகளெல்லாம் போகும்போது பிடெக்கை விட வந்து பிஇ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து முக்கியத்துவம் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது IITல இருக்கக்கூடிய அந்த சேர்மேன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லைங்க, பிஇ பற்றி நம்மளால் சொல்ல முடியாது, பட் பிடெக் எப்போவுமே வந்து அதற்கான டிமாண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ முடிவுகள் வந்து நம்ம கையில் தான். என்ன அப்படின்னா இங்கே கோர்சஸ்னுடைய தாக்கம் அப்படிங்கிறது பிஇக்கும் இருக்குது பிடெக்கும் இருக்குது, அதில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. பட் சிலபஸ் வைஸ் உண்மையிலே சில கல்லூரிகள் பிடெக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதாவது டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி சிலபஸை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி மாணவர்களுக்கு நாலேஜை வந்து அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்கில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எது மூலமாக போய் சேருது அப்படின்னா மக்களுக்கு பிடெக் மூலமாக போய் சேருது அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுடைய அனலிசிஸ் த ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே பெஸ்ட் கோர்ஸ், அதில் எந்த மாற்றமும் இல்லை.
பிடெக்கில் நீங்கள் ஒரு வேலை அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, ஐஐடிஸ் என்ஐடிஸில் ரெப்யூட்டட் டயர் ஒன் இன்ஸ்டியூட்ஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, எஸ் ஷியோர்லி பிடெக்குக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. இல்லை மற்ற கல்லூரிகளில் தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, பிஇக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. எல்லாருக்குமே வந்து அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதில் நீங்கள் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டீங்க, அதில் உங்களுடைய டேலண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறீங்க, ஸோ அதை நீங்கள் ஷோகேஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன். வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மாணவர் சமுதாயத்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கேள்விகள் அல்லது உங்களுக்கான தேவைகள் இருக்குது அப்படின்னா பிங் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.